ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் குட்டீஸ். நம்ம இன்னைக்கு பர்த்டே வ்ளாக் பார்க்க போறோம். நேற்று என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, அதுக்காக நான் ஒரு ரெட் வெல்வெட் கேக் பண்ணேன். அது எப்படி பண்ணேங்கிறத காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு எக் எடுத்துக்கோங்க, அதை நல்லா பீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீட் பண்ண பிறகு பவுடர்டு சுகர் 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வெஜிடபிள் ஆயில் 1 கப், தயிர் 1 கப், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் 1 டீஸ்பூன், நான் வந்து ஜெல் பேஸ்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணோடனே அந்த மேஜிக்கல் ரெட் கலர் வரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆல் பர்பஸ் மைதா வந்து 2.5 கப் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சல்லடையில் சலிச்சிடலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணலாம். கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் வச்சு சைட்லெல்லாம் வெண்ணெய் தடவி கேக் பேட்டரை அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து கேக்கை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். 180°C 10 மினிட்ஸ் முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் 180°C 30-45 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் ஹவனில் நம்ம பேக் பண்ணிடலாம்.
இப்போ ஐசிங்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் பட்டர் க்ரீம் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு பீட்டர் எடுத்து நல்லா நம்ம அதை பீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது பீட் பண்ணணும். ஏன்னா அந்த பட்டருக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்க பட்டருக்கும் அந்த 5 மினிட்ஸ் கழிச்சிருக்கிற பட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பட்டர் அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணால் தான் க்ரீமியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுடர் சுகர் போட போகிறோம். அது பார்த்துட்டிங்கன்னா நான் 1¼ கப் எடுத்திருக்கேன். சுகர் போட்ட பிறகு மறுபடியும் அதை நம்ம பீட் பண்ணணும். அந்த பட்டரும் அந்த சுகரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், மில்க் 2 டேபிள்ஸ்பூன். எகெயின் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துச்சுன்னா பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு டூத் பிக்கோ ஒரு நைஃபோ எடுத்து நம்ம கேக்குள்ளே விட்டு பார்த்தோம்னா அந்த நைஃபோ இல்லை டூத் பிக்கோ வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கு. கேக்கை வந்து நான் 2 ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஹாஃப்லேயும் வந்து நம்ம க்ரீம் தடவி வைக்க போகிறோம். ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கேக்குக்கு நான் க்ரீம் தடவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கேக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அது மேலேயும் இப்போ ஒரு க்ரீமை தடவி வைக்க போகிறோம். Thank you.
இதோ ரெடி ஆயிருச்சு நம்ம ரெட் வெல்வெட் கேக் பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு நாங்க இப்போ கேக் கட்டிங் பண்ணப் போறோம் Hope எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் See you on next video Subscribe to my little cuties Bye